கோவை மாநகரில் பள்ளிகளுக்கு அருகில் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சிறுவர்களுக்கு இந்த கூல்லி போன்ற என்று சொல்லக்கூடிய டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் விற்பனை செய்வதை தடுப்பதற்காக நேற்று 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கடந்த 24 மணி நேரத்தில் 23 பேரை கைது செய்துள்ளனர். 35 கிலோ கூல்லிப் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது பள்ளிகளுக்கு அருகில் விற்பனை செய்த நபர்களினுடைய விவரம். கோவை மாநகரில் இதுபோன்ற தடை செய்யப்பட்ட டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், குறிப்பாக இந்த கூல்லிப் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் பயன்படுத்துவதாக தெரிய வந்துள்ள இவற்றை முழுமையாக ஒழிப்பதற்கு கோவை மாநகர காவல் முழு முயற்சியும் எடுத்து வருகின்றது. இந்த கூல்லிப் என்ற டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை, அது தவிர தடை செய்யப்பட்ட மற்ற டொபாக்கோ ப்ராடக்ட்ஸும் விற்பனை செய்பவர்களை, குறிப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விற்பனை செய்பவர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்பதையும் எச்சரிக்கின்றோம். இதுபோன்ற விற்பனை ஏதாவது பகுதியில் நடைபெற்றால் பொதுமக்கள், மாணவர்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அது பற்றிய தகவலை உடனடியாக கொடுப்பதற்கு மாநகர காவல் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். இன்று கோவை மாநகரத்தில் உள்ள அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினரை அழைத்து இது பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, இது தவிர பள்ளிகளுக்கு அருகில் உள்ள போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் போக்சோ தடுப்புச் சட்டம், அதன் தடுப்புச் சட்டத்தில் எவ்வாறு தகவல்களை அளிக்க வேண்டும், எப்படி உடனடியாக அளிக்க வேண்டும் என்பதனுடைய முக்கியத்துவத்தையும் எடுத்து கூறியுள்ளோம். ஆக பள்ளிகள், கோவை மாநகரத்தில் உள்ள பள்ளிகளுக்கு அருகில் எந்த போதைப் பொருட்களும் விற்பனை செய்யாமல் இருப்பதற்கு முழுமையாக நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். 7 நம்முடைய மாநகரத்தில் உள்ள 7 சரகங்களிலும் தனித்தனியாக தனிப்படை அமைக்கப்பட்டு எல்லா பகுதிகளிலும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இதில் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு ஏதேனும் தொடர்பு இருந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ 24 மணி நேரத்தில் நம்ம கைப்பற்றப்பட்ட பொருட்களின் விவரம் இது. இப்போ சம்மந்தப்பட்ட சரக அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸுக்கு வந்து இப்போ மீட்டிங் வச்சுருக்கிறோம். அதில் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற சோர்ஸை முழுமையாக வந்து கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பு வந்து அந்த உதவி ஆணையர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. எங்கேருந்து வந்ததுனாலும் அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள், சப்ளை செய்யக்கூடிய நபர்கள் உட்பட அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு கஞ்சா வழக்கிலும் பிரைமரி அண்ட் செகண்டரி சோர்சஸ் எங்கிருந்து வருகின்றது என்பதை ஆய்ந்து கொண்டிருக்கின்றோம் தனிப்படை மூலமாக. அது தவிர கடந்த ஒரு வார காலத்தில் கோவை மாநகரில் 20க்கும் மேற்பட்ட கஞ்சா விற்பனையாளர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுகள் முடக்கப்பட்டுள்ளன. இந்த ஃபினான்சியல் இன்வெஸ்டிகேஷன், அதாவது அவர்களுக்கு எப்படி இந்த பணம் வருகின்றது, எப்படி எங்கே செல்கின்றது, இந்த ஃபினான்சியல் ட்ரையல் எல்லாமே இந்த கஞ்சா விற்பனையாளர்கள் மற்றும் கடத்துபவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது அது தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகின்றது. சப்ளை எங்கேருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த நபர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும்.